ஹே சுப்ரோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஐ ஹோப் எவ்ரிபடி சேஃப். நான் வீட்டில் பத்திரமா சேஃபாக இருக்கேன். ஸோ மே 17 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம நல்லதுக்காக தான் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் வீட்லேயே பத்திரமா சேஃபாக இருங்க அப்படின்னு சொல்லி நான் ரிக்வஸ்ட் பண்ணுறேன். நம்ம குக்கிங் ஜேர்னியில் இன்றைக்கும் வந்து ஒரு குக்கிங் பண்ண போகிறோம். ஸோ அது என்னென்னா இட்லி அல்வா. இந்த ஐடியா எப்படி வந்துச்சு அப்படின்னா, சத்தியமாக இது என்னோடய ஐடியா கிடையாது. யூடியூப்பில் சர்ச் பண்ணிருக்கும்போது நான் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. ஸோ நம்மளும் ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ண போகிறேன். ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு செஞ்சு சாப்பிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். நானும் உங்கள் கூடயே சேர்ந்து இப்போ ட்ரை பண்ண போகிறேன். ஸோ வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு நான் இங்கே காட்டுறேன். ஸோ அப்படியே எழுதி வச்சுட்டு என்னை ஃபாலோ பண்ணிட்டோம். ஓகே, இந்த அல்வாவுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் இவ்வளோ தான். இட்லி, மில்க், நட்ஸு, ஒயிட் சுகர் கிடையாது, நான் வந்து நாட்டு சக்கரை யூஸ் பண்ணேன், அப்புறம் கொஞ்சம் ஏலக்காய் பிடிச்சேன். ஸோ இவ்வளோ தான் இதுக்கான இன்க்ரீடியன்ஸு. இதை வச்சு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா. இட்லியை வந்து நம்ம இட்லி மாவு மாதிரியே வந்து நீங்கள் நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. இட்லி மாவோட கன்சிஸ்டன்சிலே இருக்கணும். ஸோ நீங்கள் அரைச்சி வச்சுக்கோங்க. நான் ஃபஸ்ட் இன்க்ரீடியன்ட் சொல்லும்போது நெய் சொல்ல மறந்துட்டேன். நெய் வந்து ஒரு முக்கியமான இன்க்ரீடியன்ட்டு, அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம நெய்யை போட்டு நட்ஸை வந்து ஃப்ரை பண்ணி போகிறோம். நட்ஸு போட்டுக்கோங்க. நட்ஸை இது மாதிரி கீயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இட்லியை வந்து நம்ம பாலும் தண்ணியும் ஊற்றி நல்லா இட்லி மாவு கன்சிஸ்டன்சியில் வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். ஸோ அதை இந்த நட்ஸ் வறுத்த நெய்யில் அப்படியே நீங்கள் வந்து மீடியம் சிம்மில் அதை அப்படியே ஊற்றிக்கோங்க. ஸோ இது போட்டு ஒரு ஃபஸ்ட்டு கொதி வரும். அப்போ வந்து நீங்கள் வந்து எடுத்து வச்சுருக்க ஏலக்காவை போட்டுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா திறந்து வருது. கரெக்டாக இந்த டைமில் எக்ஸாக்ட்லி ஒரு 10 மினிட்ஸ் கழித்து ஒரு கப் ஆஃப் சுகர், அதாவது ப்ரௌன் சுகர் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அதிகம் சர்க்கரை வேணால் நீங்கள் அதிகமாக கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 5 இட்லிஸ் எடுத்தேன். ஸோ அதுக்கான சுகர் இது. எக்ஸ்ட்ரா நெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபுல் சிம்மில் வச்சுக்கோங்க. ஏன்னா இதுக்கப்புறம் ஸ்லோ குக்கிங் பண்ணணும். ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது ரெடி ஆகிடுச்சு நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, கடாயில் இது மாதிரி ஒட்டாமல் வரணும். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அல்வா பதத்துக்கு கடாயில் நல்லா ஒட்டாமல் அப்படியே வந்துச்சு. பார்த்தீங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டே ஃப்ரை பண்ணி வச்சுருக்க நட்ஸை போட்டுக்கோங்க. கடைசியாக ஒரு 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் கீ. இறக்குற கன்சிஸ்டன்சிக்கு வந்தாச்சு. ஸோ இப்போ வந்து ஒரு
கொஞ்சம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆஃப் கிரேட்டட் கோகனட்ஸ் வந்து அதை போட்டுக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா கடாயில் ஒட்டாமல் இப்படி வரும்போது இது வந்து ரெடின்னு அர்த்தம். நல்லா பார்த்துக்கோங்க ஒட்டலை பார்த்தீங்களா. இப்போ வந்து நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிட்டு இதை சர்வ் பண்ணலாம். ஸோ இப்போ இதை வேறு ஒரு பவுலுக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க. இதுதான் அல்வாவோட கன்சிஸ்டன்சி. நீங்கள் எதுவுமே பண்ணாமல் இப்படி ஒட்டாமல் வரணும். ஸோ அல்வா இஸ் ரெடி. நான் இப்போ சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன். சத்தியமாக இது இட்லின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. யார்கிட்டயே அது போய் கொடுத்தீங்கன்னா எப்படி இது செஞ்சீங்கன்னு கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ உங்கள் வீட்டில் யாரா கெஸ்ட் வராங்கனாலும் சர்ப்ரைஸாக நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். செம்ம டேஸ்ட்டியாக இருக்குது. நான் கோகனட் அந்த கிரேட்டட் கோகனட் ஆட் பண்ணது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக ஆட் பண்ணலாம், இல்லைனா அதை ஆட் பண்ணாமலும் நீங்கள் செய்யலாம். பட் நான் ஆட் பண்ணதால் செம்மையாக என்ஹான்ஸ் பண்ணியிருக்கு இந்த ஸ்வீட்னஸ்ஸை. இன்னொரு பைட் உங்களுக்காக. செம்ம டேஸ்ட்டுங்க. கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இன்னொன்று நம்ம வந்து ஒயிட் சுகர் ஆட் பண்ணல. ஸோ அதனால் திஸ் இஸ் வெரி ஹெல்தி. கண்டிப்பாக எல்லோரும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். செஞ்சீங்கன்னா எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக்கை ப்ரெஸ் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸ்டே டியூண்டாக இருங்க. ஓகே, அண்ட் ஐ வில் சீ யூ இன் அனதர் வீடியோ. அன்டில் தென், பை ஃப்ரம் சாகர். பிஹைண்ட் த கேமரா மை வைஃப் கீதா. தேங்க்யூ ஸோ மச். சி யூ அகைன். பாய்.